எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம். புத்தாண்டு வாழ்த்துக்கு. அக்னி நட்சத்திரம் நீங்களே சொல்லிட்டீங்க, சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச படம். மணிசர்னா எல்லாருக்கும் பிடிச்ச டைரக்டர். நான் சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மெட்ராஸ் டாக்கீஸோட அசோசியேட் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துச்சு. அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியோட என்ட்ரு ஆனோடனே நிச்சயம் சாரோட ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அது தனா மூலமாக நிச்சயம். தனான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தினேஷ் சார் துப்பாக்கி முனைங்கிற ஒரு படத்துக்கு அவர் தான் டைரக்டர். அவரும் மணிசரோட ஸ்டூடெண்ட். அவர் மூலமாக தான் தனாவை மீட் பண்ணேன். அண்ட் தனா சொன்ன ஸ்கிரிப்ட் அது ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கிளாரிட்டி, ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு. ஒரு டைரக்டர் கிட்டேருந்து இருக்கிற ஒரு தேர்ந்த ஒரு விஷயம் அங்கே இருந்துச்சு. ஸோ அவரும் அவர்கிட்டையும் தேங்க்ஸ். அவர் மூலமாக மெட்ராஸ் டாக்கீஸ், இட்ஸ் அன் ஆனர் டு பி அசோசியேட் வித் மெட்ராஸ் டாக்கீஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுவாசி மேம் தேங்க்யூ. ஐ திங்க் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல கம்பெனி வச்சுருக்கீங்க. அது உள்ளார இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரோட ஐ திங்க் கமிட்மெண்ட் அது பார்க்க போதே நம்மளும் இன்னும் பெட்டராக பண்ணணும், நம்மளும் அங்கே வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணணும், வேலை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது எப்பவுமே இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அண்ட் ஐ திங்க் ஐ சீ இட் ஃபர்ஸ்ட் ஹியர். ஸோ வெரி ஆனர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. நன்றி நன்றி. இந்த தாடியை நீங்கள் ஏன் வளர்த்துட்டு இருக்கீங்க நான் இப்போ கேட்க மாட்டேன், வேறு விழாவில் சந்திப்போம். அண்ட் மறுநாள் திரும்ப தமிழுக்கு வந்ததுக்கு நன்றி. வைரஸில் ரொம்ப பண்ணியிருந்தீங்க. அண்ட் சான்ஸ் ஒவ்வொரு முறையும் ஒரு படத்தில் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது அது சரியான வார்த்தை இல்லை நினைக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எல்லாருமே நோக்கி பயணிக்கிறோம். அப்படி தனா சார் கூப்பிட்டு இந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது அண்ட் மல்டி ஸ்டாரஸ் தமிழ் சினிமாவில் ஒரு சில நிறுவனங்களால் மட்டும்தான் புல் ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஹவுஸ் டு பி பார்ட் ஆஃப் வானம் கொட்டட்டும். எல்லாருக்கும் வணக்கம். I think I don't have the best words to describe how I'm feeling right now. I'm very proud and very happy. Romba romba nandri Manisa, Dana, Sharad sir, Radhika ma'am, Vikram, Aishu, all everybody whom I shared space with on screen. Thank you so much. I really hope that I've done justice to my part. That's all I can say. And I had a great, great experience with them. Thank you so much. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பேசினதுக்கு நன்றி. ஐஸ்வர்யா மேம், இந்த ஆல்பம்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது? எனக்கு எல்லா பாடலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சித்தோட வாய்ஸ்க்கு வந்து நான் பெரிய ஃபேனாக இருந்தேன். இப்போ அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் எல்லா பாட்டுமே அவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இப்போ கூட இது இந்த இந்த சாங்கே நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஈஸி கம் ஈஸி கோ அப்படின்ற ஒரு சாங் இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது அது ஃபஸ்ட்டு கேட்கும் போது அது இது பாட்டு மாதிரி இருக்குது, அப்புறம் ஒரு ஒரு பாடி ஒரு 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 மாதிரி இருக்குது. பட் அது ரொம்ப ஒரு அடிக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். First of all, thank you Mani sir, thank you Hasini ma'am, thank you Dana. ஒரு பத்து வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு என் லைஃப்பில். இவர் சொன்ன மாதிரி இந்த வெயிட்டிங், அந்த பொறுமைங்கிறது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் இந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் ஐ ஃபைனலி லேண்டட் மை செல்ஃப் இன் சம் குட் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் அதை வந்து ஆரம்பித்து வைக்கிறதுக்கு வானம் கொட்டட்டும் வந்து 2020 வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுங்கிறத நான் நம்புகிறேன். எனக்கு மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து அவங்க ஃபஸ்ட் அவர் தனா வந்து அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ இது என்னன்னே தெரியாமல் இது கண்டிப்பாக பண்ணணும்னு தான் நான் நினச்சேன். பிகாஸ் கண்டிப்பாக மெட்ராஸ் டாக்கீஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து மணிரத்னம் சாரோட ஏதாவது ஒரு விதத்தில் அசோசியேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இன்னும் அவர் டைரெக்ஷனில் வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அது கூடி சீக்கிரம் வருங்கிறத நான் நம்புகிறேன். பட் இந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவரோட ஸ்கிரிப்டில் வந்து நான் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம பெரிய ரோல் சின்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு கிரியேட்டர் வந்து இந்த ஆக்டர் இதை புல் ஆஃப் பண்ண முடியும்னு அப்படின்னு நம்பி கூப்பிட்றதே முதல்ல வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ என்ன வந்து இந்த ரோல் நான் புல் ஆஃப் பண்ண முடியும்னு நம்பி என்னை தனா கூப்பிட்டதுக்கும் அண்ட் மணி சார் என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
And apart from that, again, Sid, ivaroda debut album idu. And working with such brilliant actors in this film, ellathume vandu romba romba nandri, ellarume romba supportive ah irundirukanga. And Madras Talkies vandu oru family maari dhaan, enna mattum illa ella actors ayum vandu treat pannirukanga. So thank you so much, and I think I'm blessed to start off with Vaanam Kottatum 2020. Thank you. நீங்க ரெண்டு பேரும் யார் ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் அது ஃப்ரெண்ட்ஸா என்னது அதெல்லாம் ஐ டோன்ட் நோ. நம்ம ரெண்டு பேருமே ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்றோம், எல்லாரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்றோம், அது கரெக்ட் தான். நம்ம ரெண்டு பேரும் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி, பட் சொல்லுங்க. இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகிறப்போ மட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னம் பிரசன்ஸ், அதை பார்க்கும் போதே நான் ஃப்ளாட். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஆப்வியஸா சாந்தரம் சொல்ற மாதிரி எல்லாரும் பக்கெட் லிஸ்ட்ல மணி சாரோட ப்ரொடக்ஷன் கண்டிப்பா ஒன்று இருக்கும். அண்ட் மணிட்டே அதான் ப்ரோ பக்கெட் லிஸ்ட்ல கண்டினியூ. சாரி. அண்ட் மணி சாரை மீட் பண்ணுறப்போ நம்ம மைண்டில் பிளான் பண்ணுவோம்ல, இப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பேசலாம் அப்படி பிளான் பண்ணுவோம். அவர் ஆனால் அவர் முன்னாடி போனதுக்கப்புறம் அப்படி தான் ஃபுல்லாக ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆனர் டு பி அ பார்ட் ஆஃப் மட்ராஸ் டாக்கீஸ் ப்ராஜெக்ட். நானும் மேபி தனா சாரும் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு மியூசிக் வீடியோவில் நடித்தோம், அவர் ஆக்ட் பண்ணார். ஆமாம். அப்போ பொன்னியின் செல்வனில் ஸ்டண்ட் டபுள் நீங்கள் தான். So, really blessed to be part of such a team with such good actors, Vikram, Madonna, Aishwarya, Balaji sir, really lovely team. And Shantanu is a really good friend of mine, so first avaru kuda nadigum bodhu therinjadhukku appuram romba happy ah irundhen, ena nam normal ah romba jolly full ah jolly ah irpom indha padathile, that translates onto screen, so happy ah irukku. Adutha sit perform panna pora paadalukku neenga dhaan cue kudukano, kuduthillama? ஒரே செகண்ட், ஒன் ஸ்மால் ஷவுட் அவுட் டு ஏகா லகானி டீமி அண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஃபார் டூயிங் அ கிரேட் ஜாப் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க் யூ ஸோ மச் கைஸ். சிவா சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ், தி சாங்ஸ் ஆர் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் அண்ட் சவுண்ட்ஸ் பியூட்டிஃபுல். என்ன ப்ரோ அந்த பாட்டு கியூ ப்ரோ? நம்பி தான் அடுத்த பெர்ஃபார்மன்ஸே இருக்கு. அந்த ராகம் வள்ளினம் வெள்ளினம் இடையில ராகம் என்னது? நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே தேங்க்ஸ். என் டீச்சர் சாந்தரோ தான் ஆக்சுவலா. எங்க அடுத்த சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜிங் அவரு பாடுங்க. கண்ணு தங்கோரா சாத்தி உன்ன, கண்ணு தங்கோரா சாத்தி. தனா வந்து ஃபர்ஸ்ட் கதை சொன்னப்ப எங்க ரெண்டு பேரையும் இந்த படத்துல நடிக்க சொல்லி கேட்டப்ப ஃபர்ஸ்ட் இவர் தான் கதை கேட்டாரு. கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அப்புறம் நான் கேட்டேன். ஹி ஹேட் சோ மச் ஆஃப் கன்விக்ஷன் அண்ட் the way he narrated, he's so passionate. எவ்வளோ ஒரு அவர் ஒர்க்கை விரும்புகிறார். ஏன்னா நாங்கள் நிறைய படம் பண்ணிட்டோம், நிறைய கதாபாத்திரம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், பட் இந்த மாதிரி அவங்க பேச போகும்போதே நமக்கு தெரியும் தேர்ஸ் அ கிளாரிட்டி. ஏன்னா ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஒரு களம் வேறு, ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு களத்தில் இருந்து நடிக்க போகும்போது அதோட தன்மையே தனி. அதுக்கு ரொம்ப நன்றி தானே ஃபார் யுவர் கிளாரிட்டி. And of course, Preeta and everybody associated and Mani. அவர் தெரியாமல் என்ன ஒரு பரதநாட்டியம் டான்ஸராக அவர் முதல் ரெண்டாவது படத்தில் என்ன போட்டார். அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவர் அழுதுட்டார் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், இன்னும் அழுதுகிட்டு இருக்காரு. அதை நினச்சி பார்த்தாலே நான் கூட கேட்டேன், வை மணி யூ காஸ்மி அஸ் பரதநாட்டியம் டான்ஸர். அவர் ரெண்டு வார்த்தையில் பேசுவார், இட்ஸ் ஓகே. இது வந்து தனா சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா தனா வந்து வென் ஹி கேம் அண்ட் நரேட்டட் த ஸ்கிரிப்ட் டு மீ, இட் இஸ் மோர் டு தி இன்டராக்டிங் வித் தி பீப்புள் இன் ஜென்ரல். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை பல நாட்களாக பலரும் சொல்லணும்னு நினச்சது வந்து தனா வந்து ஐ திங்க் இஸ் ஃபெல்ட் இட் அண்ட் மணி சார் சப்போர்ட்டடம் ஏபிளி இன் தேட். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஹவு இட் ரிலேட்ஸ் and one portion of society, one sector of society, how sometimes they go through lots of pains in their life and how they can come back under the or a sermon kediyadu with entertainment value oda solliranga. I'm really happy to be part of this project. And Sid, of course, enna mattum avaru vande paadrathukku vaipu tharala mattum dhaan varthom. Adutha avaru music direction la enna paada alaippaar endra nambikkiyudan avadai per aasa padran. Oru Russian song pandrar sir. Ayyo vena sir, please sir, pandra sir. Thank you sir, thank you Supreme Star Sarathkumar and thank you. This whole project has been a deep honor and gratitude, my utmost gratitude to everyone involved. First and foremost, Dana, when he first
narrated the script to me. I was super hooked. And I got to talk to Mani sir. And from that point, back in like June, July, it's just been such a beautiful journey of discovery, of pushing my own personal boundaries. So first, Maniratnam sir, thank you so much for believing in me, trusting me with this project, and pushing me to do things I never actually thought I could do. I'm forever, forever grateful. To my brother Dana, it's been such a delight and pleasure working with you. This is my first film as a music director, and I couldn't have asked for a more gracious and positive director to work with. So thank you so much. To the whole cast, everyone that's here, thank you guys for being amazing. And my grandfather, he was a music director and a Carnatic musician back in like the 60s. And he never really got the recognition that he deserved. So he passed away in 2011, but I feel like his energy is always pulsing through me. So this is all thanks to him. And I feel like this next person I'm gonna mention has been like a partner in crime through this whole process. Musically, I've been able to really kind of push myself this way because lyrically, there's been a gentleman who's really been a delight to work with. I tweeted about it the other day, but I feel like the lyrics for every song in this album are simultaneously edgy, poetic, and deep. So I'd like to invite Mr. Shiva Anant, sir, to the stage. அவருக்காக குரல் கொடுப்பது டி மெட்ராஸ் டாக்கீஸ் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலி வி பீன் லக்கி, ஏன்னா யூஸ்வலி கதை எழுதும்போது எவ்ரி ஒன் ட்ரை டு கான்ட்ரிபியூட். பிடிச்சவங்க சந்தோஷமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பிடிக்காதவங்க கோவமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த படம் பண்ணணும் அந்த டைப்பில். 2 இயர்ஸ் பேக் இந்த படம் பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தபோது எல்லாரோட கான்ட்ரிபியூஷனையும் தாண்டி தனாவோட எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தது. இது ஏன் கேட்சு எல்லோரும் ஒதுங்க டைப்ஸ். முன்னாடி வந்து ஏறி அடித்தோம். ஸோ இந்த கதை, அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், இந்த உலகம் எல்லாம் தனாக்கு ரொம்ப ஃபெமிலியர். ஸோ இந்த படம் நாங்கள் பண்ணணும் முடிவு பண்ணும்போது தனா டைரக்டர் ஆனது வாஸ் அ வெரி நேச்சுரல் டெசிஷன். அதே போல் வி வாண்டட் அ யங் மியூசிக் டைரக்டர் வித் த விஸ்டம் ஆஃப் அ சீசன்ட் மியூசிஷியன். ஸோ லக்கிலி என் ஃப்ரெண்டு ஆதித்தி எனக்கு ரிமைண்ட் பண்ணாங்க, சித்தி இப்போ கம்போசராக போகிறாரு. ஸோ ஐ கேவ் த ஐடியா டு தனா அண்ட் வி டுக் இட் டு பாஸ் அண்ட் இமீடியட்லி சார் ஓகே. அண்ட் தென் சித்து உள்ள நுழைஞ்ச நிமிஷத்துலேருந்தே ரொம்ப ஹாப்பியாக கதை கேட்டார், ரொம்ப சந்தோஷமாக புது புது ஐடியாஸ் கொண்டு வந்தார். ஸோ இட் வாஸ் குட் ஃபன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, வாழ்க்கையில் சில பேருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதம் எனக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். ஃபேவரட் மக்கள். ஸோ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் உணர்றேன். என்ன சொல்கிறதுனே தெரியல, அதை பொதுவாக யோசிக்கிறதே இல்லை, இல்லைன்னா யோசித்தா வேலை பார்க்க முடியாது, அதுலேயும் தகச்சு போய் நின்றுடுவோம். ஸோ அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேலை பார்க்குறோம். ஸோ சரத் சார், ராதிகா மேடம், விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா, ரஜேஷ், மடோனா, சாந்தனு, அமிதாஷ், பாலாசக்திவேல் சார், இவங்களெல்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது, அதுவும் என்ன மாதிரி புது டைரக்டர் கிடைக்கிறது, இவ்வளோ பேரும் சேர்த்து மொத்தமாக ஒரு படத்தில் இயக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல, அது ரெண்டாவது அற்புதம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உணர்றேன். கொஞ்சம் கூச்ச சுபாவம், சாரி, மேடையில் பழக்கம் இல்லை சார், கற்றுக்கிறேன்.